நான் ஒரு கதை ஒன்று சொல்ல போறப்பா. கதையா? நீ கேக்குறீங்களா? எனக்கு எங்க பாட்டி நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப எனக்கு சொன்ன கதையே நான் சொல்றப்பா. இன்னைக்கு எல்லாம்ப்பா கதை சொல்றதுக்கு ஈடு இல்ல, பாட்டியலும் கிடையாது. ஆமா, பிள்ளைக கதை சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க. அது சரியா? இப்ப எல்லாம் குழந்தைகளுக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுத்துட்டா போதும். அது இப்படியே வெத்தலைக்கு சுண்ணாம்பு தடவுற மாதிரி இப்படியே தடவிக்கிட்டே தான் பொழுது போயிருது. அது இருந்தாலும் எனக்கு எங்க பாட்டி சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு சொன்ன கதைப்பா, அதை நான் உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க கேட்கணும். நான் கதை சொல்லும் போது நீங்க என்ன பண்ணணும், எங்க பாட்டி எனக்கு சொல்லும் போது நான் கேட்பேன். அப்பதான் அந்த கதை வந்து நல்லா விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். நீங்க கேக்கணும். இந்த கதை பிடிக்குதோ என்னமோ தெரியல சப்ஸ்கிரைபர்களுக்கு. நான் இந்த கதை சொல்றது இந்த என் சேனல்ல பாக்கக்கூடிய குழந்தைங்க இருந்தாங்கன்னா பாக்கட்டும். கதை நல்லா இருக்கா என்னங்கிறது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கதை நல்லா இருக்கு, என்னை ஒரு பாட்டியாவோ அம்மாவோவோ எடுத்துக்கிட்டு கதை நல்லா இருக்கு சொல்லுங்க சொன்னா எனக்கு நிறைய சொன்ன கதைகள்லாம் நிறைய இருக்கு. எங்க பாட்டி சொன்ன கதைகள் அந்த எடுத்து நான் வீடியோவில் சொல்லுவேன். சரிப்பா, சொல்லுப்பா. இப்ப நான் கதையை சொல்லலாமாப்பா? சொல்லுமா, சொல்லுப்பா. என் கதையை நீங்க கேளுங்க. எங்க பாட்டி சொன்ன கதையை. சரிப்பா. ஒரு அரண்மனை இருக்குப்பா. அரண்மனை? அது அரண்மனையில ராஜா ராணி இருக்காங்க. அப்புறம் சேவகர்ன்பாக மந்திரி இருப்பாங்க. அந்த அரண்மனையை சார்ந்த வேலையாட்கள்ங்கிற போது நிறைய இருப்பாங்க இல்லப்பா. ஆமா, எல்லாம் இருக்கும்போது அரண்மனையில ஒரு நாள் ஒரு வெள்ளி டம்ளர் காணாம போயிடுச்சு. சரி. அந்த வெள்ளி டம்ளர் காணாம போனா ராணியார் வந்து என்ன பண்றாங்க, அரசர்கிட்ட வந்து வெள்ளி டம்ளர் காணாம போயிடுச்சு, இந்த டம்ளர் யாரு திருடுனாகன்னு தெரியல, கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. ராணி வந்து சொல்றாப்ல அரசர்கிட்ட. சரி. அரசர் உடனே என்ன பண்றாரு, சேவகர்களை கூப்பிட்டு கையை தட்டி, யாரெங்கே இங்கே வாருங்கள், ராணியார் வந்து ஒரு வெள்ளி டம்ளர் காணாம போயிருச்சுன்னு சொல்றாப்ல, அந்த டம்ளரை யார் திருட்டுனான்னு கண்டுபிடிக்கணும், அருமையான ஒரு சோசியர் வெளியில இருந்து கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாப்ல. சரி. உடனே மந்திரியும் ரெண்டு பேரும் போய் பரப்பிட்டு போய் வெளியில போய் ஒரு சோசியரை தேடுறாங்க. சரி. அந்த பகுதியில ஒரு சோசியர், ரொம்ப வசதி கம்மியான சோசியர் தான் அவர். சரி. ஏதோ அவர் ஒரு போர்டு ஒன்று வச்சிருப்பாரு, அவர் பெயர் வந்து விட்டிலா பிள்ளை. சரி. அவர் ரெண்டு பேரும் கணவன் மனைவி இரண்டு பேர் தான். அவர் வந்து ஒரு மூணு வார்த்தை அவருக்கு தெரியும். என்னன்னா, அவர் வந்து குளிய குளிய தோன்றாரு, திரு திருன்னு முழிக்கிறாரு, திங்கு திங்குன்னு குதிக்கிறாருன்னு ஒரு மூணு வார்த்தையை வச்சு அதை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவ்வளவுதான். அவ்வளவுதான், அதை வச்சு ஏதோ ஓடும். சரி. அவருக்கு ஏதோ ஆண்டவன் வந்து அதுக்கு படி கலக்குறாரு அவருக்கு அதை வச்சு. சரி. இதை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்குன்னு என்ன பண்றாங்க, அரண்மனையில இருந்து சேவகரும் மந்திரியும் வந்து கூப்பிட வர்றாங்க. அரண்மனையில இப்படி ஒரு வெள்ளி டம்ளர் காணாம வச்சு அரசர் உங்களை அழைச்சிட்டு வர சொல்றாரு. சரி. உடனே ரெண்டு பேருக்கும் பயமாயிருது, யாரு இந்த சோசியருக்கும் சோசியரோட மனைவிக்கும். சரி. ஐயோ, நம்மளே சும்மா சாதாரண சோசியர், ஏதோ இந்த மூணு வார்த்தையை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு நம்ம செத்தோம், நம்ம வந்து சாதாரண ஒரு டுபாக்கூர் சோசியர்னு தெரிஞ்சு போகும் சொல்லிட்டு பயந்துகிட்டு அரண் செய்யறாங்க. அரண்மனைக்கு வர்றாங்க. அரண்மனைக்கு வந்து அரசர்கிட்ட ஒரு கும்பிடு போட்டுட்டு பயந்து நடுங்கி நிப்பாங்க ரெண்டு பேரும். அப்ப வந்து அரசர் வந்து எல்லாரையும் வர சொல்லி சபையை கூட்டி எல்லாரும் வாங்க, இந்த டம்ளரை யாரு திருடுனாங்கிறதுக்கு ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிடலாம் சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார சொல்லியிருப்பாரு. எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அப்ப அந்த சோசியர் என்ன பண்ணுவாரு, அவரும் கீழே உட்காந்துட்டு அந்த ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருப்பாரு என்னன்னா, குளிய குளிய தோன்றாரு, திரு திருன்னு முழிக்கிறாரு, திங்கு திங்குன்னு குதிக்கிறாருன்ட்டு மூணு வார்த்தை அவருக்கு தெரிஞ்சது. அதுதான் அதுதான் அந்த மூணை எழுதி பேப்பர்ல வச்சிருப்பாரு. சரி. அவன் எல்லாரும் வந்து உட்காந்துருக்கும் போது எதார்த்தமா உட்காந்து எல்லாரும் உட்காந்துருப்பாங்க, வேலையாட்கள் பூரா உட்காந்துருப்பாங்க, அரசர் இருப்பாரு, மந்திரி ராணி எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அப்புறம் உடனே இவர் என்ன செய்வாரு, கண்டுபிடிக்கிறதுக்கு சோசியர் அரண்மனை அரசர் சொல்வாரு, நீங்க ஆரம்பிக்கலாம் சொல்லுவாரு. உடனே இந்த சோசியர் என்ன பண்ணுவாரு, குளிய குளிய ஃபர்ஸ்ட் படிப்பாரு பேப்பர் எடுத்த உடனே, பேப்பரை வச்சு குளிய குளிய தோன்றாருன்ட்டு படிப்பாரு. படிச்ச உடனே எதார்த்தம் அந்த கூட்டத்துல ஒரு ஆள் என்ன பண்ணுமா, இப்படி உட்காந்துட்டு இருக்கவன் என்ன பண்ணுவான், தரையை வந்து இப்படி இப்படி தோண்டுவாங்க இல்ல, உட்காந்துட்டு எதார்த்தமா இப்படி இப்படி நோண்டிக்கிட்டே இருப்பான். குளிய குளிய தோன்றாருங்கவும், என்னது நம்மள கரெக்டா சொல்றாரே சோசியர்ன்ட்டு என்ன பண்ணா முழிப்பான், திருதிருன்னு முழிப்பான். அடுத்த இவர் வந்து சோசியர் வந்து அவனை பார்க்கவே இல்லை, அவர் ரெண்டாவது லைன் படிப்பாரு, திரு திருன்னு முழிக்கிறாரு. உடனே வேணும் வந்தாலு கீழே திரு திருன்னு முழிக்கிறான்ல திருடனமே, அவன் தான் டம்ளரை திருடனமே, வெள்ளி டம்ளரை திரு திருன்னு நம்மள கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு இந்த சோசியர்ன்னு சொல்லிட்டு திரு திருன்னு முழிப்பான். முழிச்ச உடனே என்ன பண்ணுவான்,
ஐயோ நம்மளை கண்டுபிடிச்சா வந்து குடு குடுன்னு ஓடுறதுக்கு திங்கு திங்குன்னு எழுந்திருச்சு எழுந்திருச்சுன்னு குதிப்பாரு அந்த ஆளு ஆறு அந்த வேலையாள். உடனே இந்த மூணாவது லைன் வந்து சோசியர் படிப்பாரு திங்கு திங்குன்னு குதிக்கிறாரு. உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க கப்புன்னு என்ன பண்ணிடுவாங்க அந்த வேலையால புடிச்சிருப்பாங்க. புடிச்சு நீ தான் திருடுனியான்னு கேட்டோம்னா ஆமான்னு ஒத்துக்குருவாரு. நான் தான் திருடுனேன் வெளியிட்டேன்ல சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் யாருக்கு இந்த சோசியருக்கு. இந்த மூணு வார்த்தையை வச்சுதான் இந்த அவருடைய பொழப்பு இதுகால வரைக்கும் நடந்தது. இங்கேயும் அந்த இது ஜெயிச்சிருது அரண்மனைகளையும். அடுத்து என்ன பண்ணுவார் இவர் அரசர் என்ன பண்ணுவார் வெரி குட் நீங்கள் நல்லா கரெக்டாக கண்டுபிடிச்சி தமிழர் எது பண்ணி நீங்கள் அருமையான சோசியர் நீங்கள் தான் இனி இந்த அரண்மனைக்கு சோசியர் நீங்கள் வெளியில் போய் நீங்கள் வந்து சோசியருங்கிறதெல்லாம் வேணாம் அரண்மனையிலேயே இருந்து நீங்கள் அரண்மனை சோசியராக இருங்கன்னு சொல்லிடுவாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறார் அரசரும் இந்த சோசியரும் ரெண்டு பேரும் ஆந்தப்புறம் ஆனத்தில் என்ன பண்ணுவாங்க அதனால் வெறும் இது இருக்கும் செடியும் கொடியும் மலர்களுமா இருக்கிற பகுதியில் ரெண்டு பேரும் இப்படி சற்று நடந்து போவாங்க செத்த இப்படி நடந்து போவாங்க. போய்கிட்டு இருக்கும்போது அரசரோட கையில் வந்து ஒரு ஒரு கப்புன்னு ஒன்று வந்து அம்பிடும் பிடிச்சிருவார் கையில் இப்படி டப்புன்னு பிடிச்சிருவார் அரசர் இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி பொதிக்கிடுவார் கையில் பிடிச்சிக்கிட்டு சோசியர்கிட்ட கப்பாரு சோசியரே என் கையில் என் நீங்கள் அருமையான சோசியருங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் என் கையில் என்ன இருக்குது எங்கே சொல்லுங்க பார்ப்போம்னு கேட்பாரு. உடனே இவருக்கு வந்து பயமாயிருக்கும் சோசியருக்கு இவர் இவரோட பேர் வந்து விட்டிலா பிள்ளை இல்லை இன்னைக்கு இவர் சொல்வார் இன்னைக்கு நல்லா அம்பிட்டுக்கிட்டாரு அரசரிடம் விட்டிலா பிள்ளையும் பாரு. உடனே அரசர் இப்படி கையை திறப்பார்ல விட்டி பறந்து ஓடும். ஓ இவர் சொன்னது இவர் பேர இவர் பேரை சொன்னாரு ஆனா அரசர் கையில இருந்தது விட்டி விட்டி பறந்து போகுது பறந்து ஓடுன உடனே அப்படியே அரசர் அப்படியே தகச்சு நின்றுவாரு அண்டு சோசியரே நீங்க தான் அருமையான சோசியர் நீ காலங்காலத்துக்கு நீங்க எனக்கு அரண்மனை சோசியர் சொல்லிடுவாரு. நிறைய பேரு வீடியோ பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது அதையும் டச் பண்ணிடுங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு அவசியம் மேம் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.